பின்னாடி பின்னாடி போங்க, பின்னாடி எங்களுக்கு குருநாதர் தான் அம்மா தான், வேற யாரும் எங்க குருநாதர். நமது பாட்டி, நமது பொண்ணு பாட்டிக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்புறேன். அதுல வந்து ஏற்கனவே எங்க பத்திரிகையில இருந்து விரட்டப்பட்டவர்கள் அங்கே போய் இருக்கு. இது மாதிரி வருமானத்துக்காக எதை வேணாலும் வைத்து பொழுதாக உதவி கொடுத்தாங்க. அதனால அந்த மாதிரி பத்திரிகை, இப்போ அந்த பத்திரிகையோட பதிப்பாளரே பெரிய இந்தியாவிலே பெரிய கான்ட்ராக்ட் மேலாம் குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. மந்திரியில பதத்தத்தில் உலகிட்டு இருக்காரு. அதை பத்தி அந்த குத்திட்டு சித்திரகுப்தர்களை சொல்லுங்க. இந்த சித்திரகுப்தன் 6 மாதத்துக்கு முன்னாடி நமது எம்ஜிஆர்ல எங்களை புகழ்ந்து எப்படிலாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த பாட்டிக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன பத்திரிகைக்காரன் தொடர்ந்து ஐடியா தரப்புல விரட்டி வர்றாங்க, கேஸ் போடுவேன். ஏற்கனவே அம்மா காலத்தில் கூட குண்டாஸ் போடலை, அன்பழகன் வந்து அகில இந்திய செயலாளர் குண்டாஸில் போட்டாங்க. ஆமாம், அது வேலுமணி ஏற்பாடு பண்ணி ஒரு லிங்கோடு வந்து இந்த நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு போனாங்க. தொடர்ந்து இந்த ஊழல் பண்ணிக்கிட்டு குற்றச்சாட்டு வந்த உடனே இந்த மந்திரிகள் பதற்றத்தையும் அவங்க எப்படியெல்லாம் கோபப்பட்டு, இப்போ என்ன நீங்கள் எதிரே கேள்விகள் கேட்குறீங்க? அதுக்காக பதற்றப்பட்டாலும் மடியில் கிணறு இருந்தால் தானே நம்ம பதற்றப்படணும். நீங்கள் கேட்டீங்க, பெரிய டெக்னிக்காக ஒரு கேள்வி. ஏதோ ஒரு பாட்டியில் எழுதுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எழுதுட்டு எழுதுகிற ஆரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டில் ஒருவருக்கு முதல் மனைவி ஒரு அந்த ரூமில் ஃபேனில் தூக்கு மாட்டி இறக்குறாங்க, ரெண்டாவது மனைவி அதே வீட்டில் அதே ரூமில் அதே ஃபேனில் தூக்கு மாட்டி இறக்குறாங்க. அதே மாதிரி பாக்கியவான்கள் எழுதுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. இந்த அரசாங்கம், இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் பேரில் உள்ள முறைகேடுகள், புகார்கள்லாம் ஒவ்வொன்றா வெளியில் வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு நோயாளியுடைய ஐசியூவில் இருக்கிறப்ப ஒவ்வொரு ஆர்கனாக வெளியேற மாதிரி ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மின்வெட்டுங்கிற பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த ஆட்சி அடங்க போகுது, இந்த ஆட்சியாளர்கள் முடிவுக்கு வர போகிறார்கள் என்பது தான் உண்மை. அதுதான் அது தவிர நான் வந்து வேறு எதுவும் சொல்ல விரும்பல. பத்திரிகையாளர்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண். ஏற்கனவே எஸ் வி சேகர் ஒரு, அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு பெண் பத்திரிகையாளர் பற்றி போட்ட குறிப்புக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போயும் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நிருபர் சகோதரி வந்து இவரை பற்றி சொன்னால் அவங்க எவ்வளோ தரக்குறைவாக இருக்கு. இதுதான் வேலுமணியின் தரம், அவரது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களின் தரம். இதுதான் அமைச்சராக இருக்கிறதுனாலே அவங்க பெரிய பரிசுத்தமான கிடையாது, பெரிய இதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய இது எல்லாம் வெளில வரும். எத்தனை கம்பெனி வெளில வரும் பாருங்கள், எத்தனை கம்பெனிகள், இந்த அமைச்சர்கள், அவர்களுக்கு வேண்டியவர்கள், அவர்கள் பெயரில் ஒரே அட்ரஸில் எத்தனை கம்பெனி இருக்குது, இதெல்லாம் எல்லாம் வரல வரும். இன்னொன்று, இவர்கள் உண்மையிலேயே மடியில் கணம் இல்லைன்னா அதை வந்து பதட்டம் இல்லாமல் போல்தான் அவங்க அதை சந்திக்கணும். ஆனால் இப்படியெல்லாம் அவங்க பதட்டப்படுறதுலேருந்து அதில் நிறைய விஷயம் மறைஞ்சிருக்குங்கிறது தெரியும். இதே போன வருஷம் 2017 ஏப்ரல் 14 அன்றைக்கி என்னை வந்து பார்த்தேன், வேலுமணி எங்களுக்கெல்லாம் மடியில் கணம் இருக்குது, என் குடும்பத்தோட சிபிஐ இன்குவரிக்கு போக முடியாது அப்படிங்கிற பயத்தில் தான் நீங்கள் ஒதுக்கிறீங்கன்னு என்ன கேட்டாங்கிறது இப்போ சொல்லலாம், போன வருஷமே சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற பயங்கள் தான். அது ரொம்ப லேட்டாக சொல்கிறாரு, போன மாதிரி நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டு மக்கள், அம்மா மக்கள் முன்னேற்றிருக்கிற கொடுக்கின்ற வெற்றி, அடுத்த பிரதமரை தமிழ்நாட்டு மக்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூலம் தேர்ந்தெடுப்பார். நான் எப்பவே சொல்லிட்டேன், அது பெரிய ஒரு இப்போ சொல்கிறார். அது நான் சொன்னதுக்காக அவங்க எங்கே நம்ம ரேஸில் இல்லையே வந்துருக்கேன். மத்திய அரசு, மாநில அரசு, எல்லா அரசுகளும் காரணம். மாநில அரசு
அதில் வந்து இவங்களுடைய சுங்க வரியை குறைக்கலாமே, அதுக்கான வரிகளை குறைக்கலாமே, அதை செய்ய அதனால செய்யலாம்ல. மத்திய அரசு அந்த மத்திய அரசு தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்களே இவங்க. மற்றபடி அது நடக்கும் போது மக்களே இவங்க அரசியல் விட்டுலாம் சுரவரம் போக வைக்க போகிறாங்க. அதனால் இதுக்கு போய் நிரூபிக்கிறது அடபடியாக கோர்ட்டில் நிரூபிச்சதாகிடும். இவங்களோட அரசியல் வழக்கே முடிவு வரும் போது தான் உண்மை. அவங்க வந்து 2014 தேர்தல் அறிவிப்பது சரி, இந்தியா முழுவதும் அவர்கள் சொன்னது ஒன்று, அதெல்லாம் நடக்கலைங்கிறதுனால தான் இன்றைக்கி மக்கள் வந்து பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அந்த தவறான அந்த டிமானிட்டைசேஷன்னால இன்னைக்கு இப்போ எல்லாம் ஏற்கனவே ரிசெஷனில் பாதிக்கப்பட்ட தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. மத்திய அரசாங்கம் எடுக்கிற அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஸ்டெப்புன்னு, ஆனால் எல்லாரையும் நம்மளை மக்களை பாதிக்கிற ஸ்டெப் தான் அவங்க எடுக்கிறதால தெரியும். அதனால தான் சொன்னேன் 2019 பாராளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அப்போது தமிழ்நாட்டு மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூலம் தான் பிரதமரை தேர்ந்தெடுப்பார்.